அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:6 எப்படி கவலையிலிருந்து விடுதலை பெறுவது என்ற சத்தியத்தை நாம் கடந்த 2 தியானித்து வருகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள், பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அது என்னது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. பாருங்க, நாம் கடந்த 2 கவலை எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்த்தோம். குறிப்பாக கடந்த வாரம் கவலை என்பது ஒரு முள் குத்தினால் எவ்வளோ வேதனைப்படும், அதை போல தான் கவலை. பாருங்க, கவலை மிகுந்த வேதனை உண்டாக்குற ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அப்போது தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலம் நாம் கவலையிலிருந்து எப்படி விடுதலை பெறுகிறோம் என்று சொல்லி அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே நாம் எப்படி கவலை வரும்போது எப்படி ஜபத்தின் மூலம் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைப்பது, அது எப்படி செய்கிறது, நடைமுறை வாழ்க்கையில் எப்படி செய்கிறது, அதை தான் நாம் பிலிப்பியர் 4:6 என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிலிப்பியர் 4:6 கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அழைப்பை கொடுக்கிறார், என்னென்ன காரியம்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவலை உண்டாக்குதோ எல்லாவற்றையும் நாம் ஜபத்திலே தேவனிடத்தில் போய் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பாருங்க, அப்போது தேவ பிள்ளைகளே, நாம் இதை எப்படி செய்வது, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி செய்வது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்போந்தான் வாழ்க்கையின் பயணத்திலே கவலைகள் நம்மை வந்து மோதும்போது, அந்த முள் வந்து நம்மளை குத்தும்போது, நாம் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். பாருங்கள், அப்போது தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் ஜபத்திலே கர்த்தரிடத்தில் வருவதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன, இந்த இடத்துல பிலிப்பியர் 4:6 கர்த்தர் சொல்கிற முதல் விஷயம் என்னவென்றால், எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் வாங்க. ஜபத்தில் இந்த காரியத்துக்கு கர்த்தரிடத்தில் வரலாம். ஒருவேளை பொருளாதார பிரச்சனை கர்த்தரிடத்தில் வரலாம், ஆனால் குடும்ப பிரச்சனை கர்த்தரிடத்தில் வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா காரியம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட சில அந்தரங்க பாவங்களாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த காரியத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்த நாம் தேவனிடத்தில் வரலாம் என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு அழைப்பை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, அப்போ யோசித்து பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இப்படி ஒரு அழைப்பை கொடுப்பார் என்றால் நாம் அதை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நாம் வந்து தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை அற்பமாக என்ன செய்திடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. பாருங்கள்,
ஏன்னா இது ஒரு பெரிய பாக்கியம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் நாம் எப்போ வேணாலும் செல்லலாம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். யோசித்து பாருங்கள், உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களை நாம் போய் சந்திக்க வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய ப்ரொசீஜரே என்ன செய்து இருக்குது பாருங்கள். நாம் எந்த தலைவரையும் போய் என்ன செய்ய முடியாது, எளிதில் போய் சந்திக்க முடியாது பாருங்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாம் எந்த ஒரு நாளின் எந்த வேளையிலும், ஒருவேளை நைட்டு 2 மணியாக கூட இருக்கலாம், அப்போ கூட நாம் தேவனோட சமூகத்துக்கு என்ன செய்யலாம், செல்லலாம் பாருங்கள். ஆண்டவர் வந்து சொல்ல மாட்டார், என்ன நைட்டு 2 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்க, நான் தூங்கிக்கிட்டு இருக்கேனே, இப்போ போய் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறிய அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, நீங்கள் வந்து இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இந்த அன்பின் அழைப்பை என்ன செய்ய வேண்டும், அற்பமாக எண்ணாமல் அதை கனமாக எண்ணி நீங்கள் தேவனிடத்தில் வாழ்வின் எல்லா காரியத்திலும் தேவனிடத்தில் வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாளிலே தீர்மானம் செய்யணும் பாருங்கள், தீர்மானம் செய்யணும். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம் பாருங்கள், தேவனிடத்தில் வந்து நம்முடைய பாரத்தை சொல்வதென்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ஏதோ ஒரு புலம்பி தள்ளுகிற அனுபவம் என்று நினைக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு தேவனோட சமூகத்துக்கு வந்துட்டு, ஆண்டவரே இப்படிலாம் எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்களே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, நான் எல்லோரும் முன்னாடி வெக்கப்பட்டு போகிறேனே, ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் என்ன கண் நோக்கி பார்க்க மாட்டீங்களா, என்ன நினைக்க மாட்டீங்களா, என்ன ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புலம்புகிற அனுபவம்தான் கர்த்தரிடத்தில் வந்து பாரத்தை வைப்பது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அப்படி அல்லவே அல்ல பாருங்கள். பாருங்கள், நாம் அன்னாள் எப்படி தேவனிடத்தில் வருகிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது, அன்னாள் வந்து ஆண்டவரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றும் போது எப்படி ஊற்றுகளாள், அவள் வந்து தன்னுடைய சக்கலத்தை பற்றிலாம் பாருங்கள் ஆண்டவரிடத்துல வந்து பேசவே இல்லை, ஆண்டவரே இவ்வளோ நிந்தையாக அனுபவிக்கிறேன்னு அப்படி இப்படின்னு புலம்பலை பாருங்கள். அவள் வந்து தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை ஒரு தெளிவான விண்ணப்பமாக ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தெளிவான விண்ணப்பமாக தேவனிடத்தில் என்ன செய்கிறா, தெரியப்படுத்துகிறா பாருங்கள். வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 1:10-11 வாசிக்கிறேன் பாருங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீரும் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்கள், தன் பிரச்சனையை இங்கே அன்னாள் ஒரு தெளிவான விண்ணப்பமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தேவ கர்த்தரிடத்தில் பாரத்தை வைப்பதென்றால் அது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து புலம்பி தள்ளுகிற ஒரு அனுபவம் இல்லை பாருங்கள். அது கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி வரணும், முதலாவது பாருங்கள், கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்ல வருவது எப்படி வரணும்னா, சும்மா வரக்கூடாது பாருங்கள். சும்மா வந்துட்டு எடுத்த உடனே உங்களோட விண்ணப்பத்தை வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணுமா பாருங்கள், சங்கீதம் 100 வேதம் எப்படி நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்குது பாருங்கள். சங்கீதம் 100:4, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரியுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா, அவரை துதித்து கொண்டு வரணும்.
அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய சமூகத்துக்குள்ள என்ன செய்யணும் வரணும் பாருங்க. அவருடைய சமூகத்துக்குள்ள அப்படிதான் பிரவேசிக்கணும். யோசித்து பாருங்க, அந்த கடந்த காலங்கள்லாம், இந்த ராஜாக்கள் இருந்த காலங்கள்லாம், ஒரு குடிமகன் ராஜா வந்து பார்க்க போறாருனா, அவர் வந்த உடனே ராஜாவின் சமூகத்தில் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார். முதல்ல ராஜாவின் புகழை என்ன செய்வாங்க, புகழ்ந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம்தான் தங்களோட விண்ணப்பங்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க பாருங்க. அதே போல தான் ராஜாதி ராஜாவுடைய சமூகத்துக்கு வரும்போது எடுத்த உடனே நம்முடைய விண்ணப்பத்தை போய் பேசக்கூடாது. முதல்ல அவரை துதித்து என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை துதித்து பாடி, ஆண்டவரே நீர் இவ்வளோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லி அவருடைய நன்மைகளை எண்ணி பார்த்து, அதற்கு பிறகுதான் நம்முடைய விண்ணப்பங்களை என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும் சொல்லணும் பாருங்க. இதை சங்கீதம் 103 சங்கீதக்காரன் தாவீது மிக அழகாக நமக்கு கற்றுத்தருகிறான் பாருங்க. இங்கே சங்கீதம் 103:2 சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத மறவாதன்னு சொல்லி கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 103:3, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாயிற்று என்று சொல்லி, முதலாவது கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறார், துதிக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட தேவ சமூகத்துக்கு வரும்போது முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் அவர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கணும் பாருங்க. துதிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் பாருங்கள். அதனால்தான் இயேசு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது கூட என்ன சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ பாருங்கள், முதலாவது தேவனை புகழ்ந்து பாடுவது தான். அவர் பரிசுத்தராக இருக்கிறபடி நான், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறபடி நான், அவரை துதித்து விட்டு தான் நம்ம பின்பு தான் ஜப விண்ணப்பங்களுக்குள்ளே நினைச்சிக்கிறோம் போகிறோம் பாருங்கள். அதனால தான் பிலிப்பியர் 4:6 கூட வேதம் மிக அழகாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும். பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே, அப்போது ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கணும், எப்படி தேவ சமூகத்துக்கு வரணும், முதல்ல ஸ்தோத்திரத்தோடு வரணும், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தவர்களாக வரணும். குறிப்பாக எப்படி இயேசு அந்த முள் முடியை சுமந்து நமக்காக சிலுவையிலே அவ்வளோ பாடுபட்டாரே, அதை நினைத்து துதித்தவர்களாய் அவருடைய சமூகத்துக்கு வரணும் பாருங்கள். அப்படி தான் வரணும், வேற எப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது பாருங்கள். அப்படி வந்தால் பாருங்கள், அது ஆசீர்வாதமாக என்ன செய்யாது இருக்காது. ஏன்னா நாம் தேவனுக்கு ரொம்ப நன்றி மிகுந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி கவலை என்னும் அந்த முள்ளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக இயேசு அவ்வளோ பாடுகளை என்ன செய்திருக்கிறார், பட்டிருக்கிறார் தேவ பிள்ளைகள். அப்போது இன்றைக்கி தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் இருதயத்திலே கர்த்தரிடத்தில் பாரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உங்கள் உள்ளத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த சத்தியம் என்னவென்றால், நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஜபத்தில் வரும்போது முதலாவது அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருடைய புகழ்ச்சியை என்ன செய்ய வேண்டும், பாட வேண்டும் பாருங்கள். அதுக்கப்புறம்தான் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு என்ன செய்யணும் போகணும் பாருங்கள். இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா பாருங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து துதித்து அதுக்கப்புறம் நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது பாருங்கள்,
ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு பெரியவர், ஒரு மூத்த விசுவாசி, எனக்கு பல வருடத்துக்கு முன்னாக சொல்லிக் கொடுத்த ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நான் மறக்கவே மாட்டேன். பாருங்கள், நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத மறவாத, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாத. எப்படி தான் ஜபத்தை என்ன செய்கிறோம், முடிக்கிறோம்? எதுக்கு அப்படி முடிக்கிறோம்? அதுக்கு முக்கிய காரணமே இதான். பாருங்கள், இன்றைக்கி நான் சில காரியத்துக்காக ஜபிச்சிருக்கேன், ஆனால் கடந்த காலத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு ஜபித்த போது அன்றைக்கு எனக்கு பதில் கொடுத்த தேவன் இன்றைக்கு இன்றைய தேவன் மத்தியிலும் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நான் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் நினைத்து பார்க்கும்போது இன்றைக்கு நான் ஜபிக்கும் போது தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு என்ன செய்கிறது, வருகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆம் வருகிறது. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவருடைய சமூகத்துக்குள்ள எப்படி வரணும், அவரை துதித்து கொண்டே என்ன செய்யணும், வரணும். பாருங்க, அவரை துதித்து கொண்டே வரணும். யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகள் இருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எல்லா நன்மைகளையும் செய்றீங்க. இப்போ யோசித்து பாருங்களேன், உங்க பிள்ளைங்க வெறும் நீங்கள் கொடுக்குற நன்மையை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு நாள் கூட தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட நன்றியே சொல்கிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நன்மை செய்துக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் உள்ள ஏங்கும், ஐயோ என் பையன் என் பொண்ணு எனக்கு வந்து ஒரு தேங்க்யூன்னு சொல்ல மாட்டாங்களா? பாருங்கள், அவங்க தேங்க்யூன்னு சொன்னால் பாருங்கள் அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளோ மகிழும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு நன்மை செய்து கொண்டே தான் இருப்பார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதுதான் அவருடைய சுபாவம். பாருங்கள், ஆனால் நாம் அவரிடத்தில் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி துதிக்கும் போது அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது, மகிழுகிறது. ஆ, என் பிள்ளை எவ்வளவு நன்றி இருதயம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் அதை கேட்டு மகிழுகிறார். பாருங்கள், அப்போது தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தின் மூலமாகத்தான் என்ன செய்ய வேண்டும், உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். பாருங்கள், அப்போது இதுதான் ரெண்டாவது காரியம். முதல் காரியம் என்னது, எல்லா காரியத்தையும் குறித்து தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை சொல்லும்படி வாங்க. ரெண்டாவது, தேவ சமூகத்துக்கு வரும்போது அவரை துதித்து ஸ்தோத்தரித்து என்ன செய்யுங்க, வாங்க. அவரிடத்துல வந்து புலம்பிக்கிட்ட என்ன செய்யாதீங்க, வராதிங்க. இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்னது, இப்போ ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கவலை பாரத்தை தெளிவான விண்ணப்பத்தின் மூலம் தேவனிடத்தில் தெரிவிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யிட்டீங்க, ஆயத்த மாட்டீங்க. அப்போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், தெளிவான விண்ணப்பங்களின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும் சொல்லணும். பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாய் நாம் அன்னாளின் வாழ்க்கைக்கு வருவோம். பாருங்க, அன்னாள் பாருங்க, தனக்கு குழந்தை இல்லைன்னு ஆண்டவர் இடத்துல எவ்வளோ தெளிவா ஜபிக்கிறா பாருங்க. அவ சொல்ற, ஆண்டவரே, அடியானுடைய அந்த சிறுமை அனுச்சிங்க கண்ணோக்கி பார்த்து என்னை நிலை தள்ளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளை அனுச்சிங்க தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குறிப்பாக நினைச்சிக்கிறாள், ஜபிக்கிறாள். பாருங்க, அப்போ நீங்கள் கூட அப்படி தான் ஜெபிக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்குன்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் வந்து தெளிவாக ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய தேவையை நீர் அறிந்திருக்கிறீர், என் தேவை சந்திப்பேன் என்று சொல்லி பிலிப்பியர் 4:19 வாக்கு பண்ணியிருக்கிறீர். அப்போ ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படி எனக்கு இந்த பொருளாதார தேவை, இவ்வளோ தேவையை நீர் பூர்த்தி செய்யும் என்று சொல்லி இப்படி நம்ம தெளிவான விதத்தில் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பாருங்கள், அல்லது சரீரத்தில் ஒரு வலி இருந்துச்சுன்னா ஆண்டவர் இடத்துல சொன்ன, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தின் இந்த பகுதியில் வலி இருக்கிறது, நீ இதை அறிந்திருக்கிறீர், ஆனால் உம்முடைய தழும்புலால் என்னை குணமாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறீர், அப்போது உம்முடைய தழும்புலால் என்னை குணமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி தெளிவான குறிப்பான விண்ணப்பங்களோடு கூட நம்முடைய பாரத்தை கர்த்தர் இடத்தில் என்ன செய்ய வேண்டும், தெரிவிக்க வேண்டும்.
பாருங்க, நம்ம கர்த்தரிடத்தில் பாரத்தை சொல்லும் போது தெளிவாக சொல்லணும் பாருங்க. நம்ம வந்து நிறைய நேரம் பாருங்க, நம்ம கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுவதென்றால் வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு கடைசியில் அந்த பிரச்சனையின் நடுவில் தேவன் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன எதிர்பார்க்கும் கர்த்தரிடத்தில் என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்வதே இல்லை. வெறும் ஆண்டவரே எனக்கு இந்த வலி இருக்குது, வலி இருக்குது, வலி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஆனால் உங்களோட தழும்புலாம் எனக்கு குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, இந்த தழும்புலாம் எனக்கு குணமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறத என்ன செய்கிறோம், விட்டுறோம் பாருங்கள், வெறும் புலம்பிட்டு முடிச்சிடறோம். அப்போது தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திற்கு வரும்போது தெளிவான விதத்தில் அன்னாலை போல என்ன செய்ய வேண்டும், உங்களோட விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி பின்பு மறுபடியும் அதர் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்கள். ஜெபத்தில் ரொம்ப முக்கியமே என்னதுன்னா நன்றி தான். ஜெபிப்பதற்கு முன்பாகவும் நன்றி சொல்லணும், ஜெபித்த பிறகும் நீங்கள் என்ன விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னீங்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்ற விசுவாசத்தோடு என்ன செய்யணும், அந்த ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தாவே ஜெபத்துக்கு பதிலளித்ததுக்காக நன்றியப்பான்னு சொல்லி கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும், நன்றி சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி சொல்லும் போது என்ன ஆகுது, இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களின் மூலம் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்ட உடன் இப்போ பிலிப்பியர் 4:7 நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா என்னச்சையும் காத்துக்கொள்ளும். அப்போ பாருங்கள், தேவ பிள்ளைகளை எப்போ உங்களுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் ஜப விண்ணப்பத்தின் மூலம் தெரிவிக்கிறீங்களோ, நன்றி சொல்லுகிற ஜபத்தோடு எப்பொழுது கர்த்தரிடத்தில் தெரிவிக்கிறீங்களோ, அப்பொழுது அந்த நிமிஷமே கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் என்ன செய்கிறது, நிரப்புகிறது பாருங்க. இருதயத்தையும் சிந்தையும் என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது. அப்போது தேவ பிள்ளைகளே, அந்த சமாதானம் நம்மை நிரப்புவது தான் நாம் கவலையிலிருந்து விடுதலை பெறுகிறோம் என்று எனது அர்த்தம் பாருங்க. எப்போ அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புதோ அந்த நிமிஷமே என்ன ஆயிடுது, நமக்கு கவலையிலிருந்து என்ன செய்திருது, ஒரு விடுதலை வந்துடுது பாருங்க. அப்படிதான் அண்ணா தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனையை தெளிவான விண்ணப்பங்களின் மூலம் ஆண்டவரிடத்தில் தெரிவித்தால், தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றின அந்த நிமிஷத்திலிருந்து அவள் தேவ சமாதானத்தினால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டபடினால் பாருங்கள், அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலை, துக்கமோமா இருக்கவில்லை. அதுக்கப்புறம் அவளோட முகம் துக்கித்தில்லை, அவள் மன மகிழ்ச்சி அவளை என்ன செய்துட்டு நிரப்பிட்டு பாருங்க. அப்போது அதே ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும். எப்போ நீங்கள் ஸ்தோத்திரத்தோடே கூட ஜபத்தில் வந்து தேவனுக்கு நன்றி சொல்லி தெளிவான விண்ணப்பங்களின் மூலம் எப்போ ஆண்டவரிடத்தில் உங்கள் தேவையை சொல்கிறீங்களோ அந்த நிமிஷமே பாருங்கள், கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புகிறது மூலம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலையிலிருந்து என்ன செய்யலாம், விடுதலை அனுபவிக்கலாம். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா. அப்போது தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜபத்தை செய்ய போகிறேன். எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் வரும்போது எப்படி நாம் ஜெபிப்பது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு ஜெபத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன். அதை நீங்களும் என்னோடு கூட செய்யுங்கள். இப்படி தான் பாருங்கள் நம்ம ஜெபிக்கணும் பாருங்கள். அப்படி ஜெபிக்கும்போது தேவ சமாதானத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இந்த எடுத்துக்காட்டு ஜெபத்தை என்னோடு கூட ஒரு எடுத்துக்காட்டிற்கு, உங்கள் சரீரத்தில் இப்பொழுது ஒரு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த வலி உங்களுக்கு கவலையை உண்டாக்குறது. அந்த கவலையிலிருந்தப்போ விடுதலை பெறக்கே எப்படி ஜெபிப்பது, அதை நாம் ஜெபிப்போம் பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு ஜெபம் நான் சொல்ல சொல்ல நீங்களும் திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில்
உம்மிடத்தில் வருகிறேனப்பா. ஆண்டவரே, நீர் என்னை கவலை என்னும் முள்ளிலிருந்து விடுவிக்கும்படி சிலுவையிலே இயேசு முள் முடி சுமந்தவராக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அதற்காய் நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. உம்மை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய சரீரத்திலே இந்த வலி வேதனை இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவேன்னு சொல்லி இந்த வார்த்தையின்படி இப்பொழுது உங்களுடைய தழும்புகளால் என்னை இந்த வழியிலிருந்து குணமாக்கும். என் ஜபத்தை கேட்டு என்னை குணமாக்கினதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ பிள்ளைகளே, இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும் பாருங்கள். இப்படி ஜெபிக்கும்போது அந்த நிமிடமே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களை அவருடைய சமாதானம் என்ன செய்து விடும், நிரப்பிவிடும். நீங்கள் கவலையிலிருந்து விடுதலை பெற்று விடலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நாம் எல்லாரும் இப்பொழுது இந்த நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை எப்படி கர்த்தரிடத்தில் ஜபத்தின் மூலம் நம்முடைய பாரத்தை வைப்பது என்று இந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கர்த்தருடைய உதவியை நாம் கேட்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் பிலிப்பியர் 4:6 எப்படி எங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைப்பது, ஜபத்தின் மூலம் எப்படி வைப்பது என்று சொல்லி நீர் கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்த, அனுதின வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதன் மூலம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிலிப்பியர் 4:6 சொல்லுகிற போல எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஆண்டவரே பாரத்தை உண்மையில் வைத்து எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு அவருடைய இருதயங்களும் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படுகிற அந்த கவலையிலிருந்து விடுதலை பெற்ற அந்த நிலையிலே வாழ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உதவி செய்வீராக. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக, ஆமேன்.